சுற்றுலா பிரியரா நீங்கள்? உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. ரொம்ப 6-60 வரை மாதிரியான ஒரு படத்துல வந்து ஒரு கேரக்டரா ஒரு மோல்டு பண்ணிட்ட முரட்டு காலையில டிஃபரெண்டா அப்படி குடுக்கறதுல அப்படி என்ன ஒரு நானும் ரஜினியும் சேர்ந்து இனிமே படம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். டியூப் எல்லாம் போட்டு வச்சிருந்தா ரஜினி ஒத்துக்க மாட்டேன். டியூப் போட்டு அவனும் செத்து போனான் பரவாயில்லையா? அதே மாதிரி தான் நானும். அவரு சாதாரணமா இருந்த போதும் நாங்கள் படம் பண்ணோம், குடி கட்டி பறந்த போதும் படம் பண்ணோம், காதல் பண்ண போது படம் பண்ணோம், கல்யாணம் ஆன போது படம் பண்ணோம், பிள்ளைங்க பிறந்து படம் பண்ணோம். ஆமாம், அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலையும் நான் கூட இருந்தேங்கிறதுல அவருக்கு ரொம்ப சொல்லணும். நான் தான் ரஞ்சினி சும்மா கொஞ்சம் வயசை ஓட்டி பண்ணேன்னு அதுக்குள்ளே என்ன அவசரம் தான். இல்லை சார், அது எனக்கு 100வது படத்தில் பண்ணணும்னு எனக்கு மைண்டில் வந்துடுச்சு. அதே பாலச்சந்திரே சொல்லிட்டேன், உங்கள்கிட்டயே சொல்லிட்டேன், கன்ஃபார்மா. பட் கொஞ்சம் மறு யோசனை பண்ணுவேன் ரஜினி. நான் 4 வயசில் இருக்கும்போது அவனை கூட்டிகிட்டு போய் இதுதான் தியேட்டர், இதுதான் கேமரா டிபார்ட்மெண்ட், இதுதான் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட், அவன் கை பிடிச்சிட்டு போய் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிருக்கேன். அவன் பெரியவனான பிறகு எங்களையெல்லாம் டெல்லிக்கு கூப்பிட்டு போய் இதுதான் கொரியன் படம், இதுதான் அமெரிக்கன் படம், இதுதான் ஜப்பான் படம், இன்னும் எங்களுக்கு படம் எடுத்தவன். 6-60 வரைக்கும் இவர் தான் அப்படின்ட்டு எதை வைத்து முடிவு செய்தீர்கள்? இப்போ நான் முரட்டுக்காளை அப்படின்னு ஒரு படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை வந்து ஒரு டாப் லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தின ஒரு படம், அதை வந்து நீங்க தான் அவருக்கு கொடுத்தீங்க. இதுல இப்போ பார்த்தாலும் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த அந்த படத்தினுடைய நினைவுகளை கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா ஏன் இதை நான் கேட்கறேன்னா, ரொம்ப 6-60 வரை மாதிரியான ஒரு படத்துல வந்து ஒரு கேரக்டரா ஒரு மோல்டு பண்ணிட்ட முரட்டு காலையில டிஃபரெண்டா அப்படி கொடுக்கறதுல அப்படி என்ன ஒரு ஒரு டைரக்டர் எப்படி ஒரு மனிதனுக்குள்ள இப்படி ஒரு ஃபிளாஷை பார்க்க முடிஞ்சது? அது எப்படி உங்களுக்கு மனசுல வந்தது? இதுதான் முரட்டு காலைன்னு ரஜினி சார் தான் முரட்டு காலை. ஆரம்பத்துல இருந்து ரஜினிகிட்ட அந்த ஸ்டெப் இருந்தது. அண்ணன் சிவாஜி கிட்ட எந்த ரோல் கொடுத்தாலும் செய்வாருன்னா அவர் அந்த ரோலாவே ஆயிடுவாரு. சரிங்க, அது அந்த பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட உண்டு. ஏன்னா அவர் நாடகத்திலிருந்து வந்தவர். அவரால் எல்லா கேரக்டரும் பண்ண முடியும், எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிக்குவார். சரி, ஒரு குடுகுடுப்பாக்காரன் போறான்னா டேய் முத்து அவன் போடுறான், அவன் ட்ரெஸ்ஸு அவன் இதெல்லாம் அதை மைண்டை வச்சுட்டு குடுகுடுப்பாக்கார மாதிரி ஏதாவது கேரக்டர் இருந்தால் கரெக்டாக அந்த கேரக்டர் பிடிச்சி போட்டுக்குவார். அது மாதிரி ரஜினி சிவாஜி சார்ட்டை உண்டு. அது மாதிரி ரஜினிகிட்டையும் எல்லா பர்ஃபார்மன்ஸும் நடக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் இருக்குது. அதை வந்து இங்கே இருக்கிறவங்க செய்கிறத விட அவர் செய்யும்போது அதை ஒரு தனி ஸ்டைலில் பண்ணுவார். அது வசனம் பேசுகிறதா இருந்தாலும் சரி, நடந்து இருந்தாலும் சரி, நடையாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே ஒரு வித்தியாசம், பர்ஃபார்மன்ஸில் ஒரு வித்தியாசம் காட்டணும்னு ஆசைப்படுவார். ஆகவே அந்த இருந்ததுனால அவர் பிடிச்சிட்டு செஞ்சோம். அதேமாதிரி நாங்கள் புவனாக கேள்விக்குறி எடுத்துகிட்டு நாங்கள் ஆறு இருந்ததுக்கு முன்னாலே முரட்டுக்காலை. முரட்டுக்காலையில் ஏதாவது நினைவுகள் இருக்கா? அந்த காட்சி நினைவுகள் இருக்காமல் இருக்க முடியுமா? சரி, அதில் முக்கியமான ஒரு நினைவு, ஒரு தடவை கமலும் ரஜினியும் சேர்ந்து ஆக்ட் பண்ண படம் ஆடுபுலி ஆட்டம்னு ஒரு படம். ஆமாம், அந்த படம் ஆடுபுலி ஆட்டம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஸ்டுடியோவுக்குள்ளே ஒரு செட்டு போட்டிருக்கோம். சரி, அதை ஷூட் பண்ணுறதுக்காக நானும் ரஜினியும் காரில் உள்ளே வர்றோம். வந்து அந்த ராஜேஸ்வரி தியேட்டர் ஏபிஎம் நிற்கிறாங்க. ரஜினி செட்டியார் இருக்கார், பார்க்குறியான்னு. சார் 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 பார்ப்போம் சார். அப்படின்னு வண்டி நிறுத்திட்டு கொண்டு போய் பார்த்தேன், பாவம் படமெல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணுறார், ரொம்ப பெரிய ஆளாக வருவேனே அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். பண்ணிட்டு என்னன்னார், இந்த மாதிரி உள்ளே ஒரு செட்டு போட்டிருக்கோம், ஷூட்டிங்கு போகிறோம் உள்ளே. ஆ அப்படின்னு சொல்லி புறப்படுறேன் முத்துராமா இங்கே வாண்டார். என்ன பச்சி அப்பச்சின்னு தான் கூப்பிடுவோம். என்ன பச்சி, இன்னும் கமலிங்க ரஜினி வச்சு படம் பண்ணிடலாமா? ஆடுபுலி ஆட்டம் ஒரு படம் பண்ணிவிட்டு அந்த ஷூட்டிங் தான் போயிட்டுருக்குறோம். அப்படியா, நம்மகிட்ட பாய் பாய்னு ஒரு இந்தி படம் எடுத்தோம், அந்த படத்தை இப்போ லேட்டஸ்டா தமிழ்ல எடுக்கலாம், தமிழ்ல இருந்தது தான் நம்ம ஹிந்தியில எடுத்தோம், நம்ம ஹிந்தி வெர்ஷன் பண்ணியிருக்கோமே அந்த ஸ்கிரீன் பிளே வச்சு இப்போ தமிழ்ல எடுக்கலாம். அதுக்கு கரெக்டா இந்த ரஜினியும் கமலும் ஷூட் ஆவாங்க, ரெண்டு பேர்ட்டையும் பேசி நீயே அந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு. காலில் விழுந்துட்டேன். சார்,
எங்கே படித்தனோ அங்கேயே எனக்கு டைரக்ஷன் கிடைக்கிறதுங்கிறது நான் செஞ்ச பெரிய புண்ணியம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிறேன் சார். நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் சார். சரி, அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணேன். நம்ம 8 வருஷமாக நம்ம படம் எடுக்கலப்பா, 8 வருஷத்துக்கு படம், இந்த படம் தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆகவே அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணி படிக்கணும். சரி சார், போயிட்டேன். போய் ஷூட்டிங் ஆடுபுள்ளி ஆட்டெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறேன். ஒன்றும் ஏவிஎம்ல இருந்து தகவல் வரல. தகவல் இல்லையேன்னு காத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு தகவல் வந்தது, ஏவிஎம் இறந்து போயிட்டாங்க. ஓஹா, அவர் சொல்லி நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சரவணா சார் கூப்பிட்டார். என்ன சார், அவங்க அப்பா உங்களோட பேசினாரா? நீ ஒன்றுமே பேசாம சார், நான் சைலண்டாக இருந்தேன் சார். ஐயா இறந்து போன பிறகு நான் என்ன செய்யறதுன்னு புரியல. நம்ம செய்கிறோம், அப்பா சொன்னபடியே செய்கிறோம், ரெண்டு பேர்ட்டையும் காய்ச்சிட்டு வாங்கன்னார். ரஜினிட்ட சொன்னேன், ரஜினி ஒரே குதி சார், இந்த உலகத்துக்கு பின்னால் ஏவியும் இருந்த எம்பளத்துக்கு இன்னும் எப்போடா இந்த காம்பவுண்டுக்குள்ளே போய் நடிப்போம்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம் சார்னு சொல்லிட்டார். என் புள்ள அதுதான் வந்துட்டு போய் கமல்கிட்ட இந்த மாதிரி பண்ணுவோம் சார் 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 தான். எப்பவுமே ஏதாவது ஒரு இது வச்சிருப்பான். என்ன என்ன கமல், என்ன என்ன சார், நானும் ரஜினியும் சேர்ந்து இனிமேல் படம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அவரும் பெரிய ஆளாகிட்டாரு, நானும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். அவங்க வந்து இனிமேல் நாங்கள் ஏன் சேர்ந்து பண்ணணும்? ஆகவே அவர் தனியாக பண்ணட்டும், நான் தனியாக பண்ணுறேன். ஆகவே சரவணன் சார்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணுறேன் ஆனால் தனியாக பண்ணுறேன், ரஜினியை வச்சு தனியாக பண்ணுறேங்க பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி ரெண்டு படமாக்கிடுங்க, எனக்கு காலிஷத்துக்கு ஓகே, பட் ரஜினியோட சேர்ந்து வேண்டாம் அப்படின்னு சார். அப்போ சார்ட்டு போய் சொன்னேன், இந்த மாதிரி சொல்கிறான் சார். அப்போ என்னன்னாரு, ரஜினின்னா எங்களுக்கு காலிஷீட்லாம் எங்கள் கையில் தான் பெரும்போது, நான் எங்களோட தான் காலிஷீட்டுக்கு நான் பார்த்துக்கலாம் சார். அது கமலில் ரஜினியை முடி விட்டு கமல்கிட்ட பேசிக்கலாம், கமல் கொடுப்பாரு, கமல் கொடுப்பாரு சார், அதில் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ரஜினியோட சேர்ந்த வேண்டாம்னு சொல்கிறார். சரி முத்துராமன், அப்புறம் பஞ்சநண்டியை சொல்லி ரஜினிக்காகவே அந்த ஃபுல்லாக வில்லேஜ் கதை பண்ணி அதான் முரட்டு காடு. பல படங்கள் பண்ணுறாரு இந்த மாதிரி வில்லேஜ் டைப்பாக பண்ணோம்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வில்லேஜில் என்னென்ன உண்டு, எல்லாம் ஜல்லிக்கட்டு, லேக் ராய்ஸு, சிலம்பு சண்டை, இது எல்லாம் அந்த வில்லேஜ் படத்தில் சேர்த்து ரஜினிக்கு எல்லாம் வரும், அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ அப்படின்னு பண்ணி நல்ல சாங்ஸ் எல்லாம் நம்ம இளையராஜா வச்சு நல்ல நல்ல வித்தியாசமான சாங்கெல்லாம் போட்டு பெரிய அவுட்டோர் போய் ட்ரெயின் ஃபைட்டுன்னு பண்ணோம் அந்த படத்தில். அதுக்காக போய் நாங்கள் தென்காசிக்கு பக்கத்தில் ஒரு இடம் பிடிச்சி ட்ரெயினை முன்னாடிக்கு வாடகைக்கு எடுத்து அந்த ஃபைட் பண்ணோம். அதில் வந்து டூப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தா ரஜினி ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. டூப் போட்டு அவனும் செத்து போனா அப்படின்ட்டு பரவாயில்லையா, அதே மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளோஸ் அப்ல எடுக்க முடிஞ்சதுக்காக அவர் அவர் ஸ்ட்ரைட்டாக ஆக்ட் பண்ணதுனால தான், அதனால தான் அவளுக்கு அந்த அந்த ஃபைட்டுக்கு பேர் வந்தது. ஆகவே அந்த படத்தில் எங்களுக்கு ஒரு 3-4 ஐட்டம்ஸ் ரொம்ப பிரபலமான ஐட்டம், ஜல்லிக்கட்டு இங்கே போராடிக்கிட்டு இருக்கிற காலத்துலேயும் நாங்கள் ஜல்லிக்கட்டு எடுத்துட்டோம். ட்ரெயின் ஃபைட்டு சிதை சரவணன் சார் சொன்னது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ட்ரெயின் ஃபைட்டு முரட்டுக்கல்ல வந்த ட்ரெயின் ஃபைட்டு மாதிரி வந்ததில்லைன்னு சொல்லணும் முத்துராமன்னார். அதே மாதிரி ஜூடோ மாஸ்டர் முழுக்க முழுக்க எடுத்துகிட்டு அதை பார்த்துட்டோம். அதுமாதிரி எல்லா விஷயமும் சேர்ந்து வந்ததுனால தான் இந்த படம். அதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஹீரோ ஆக்ட் பண்ணுறது ஜெய்சங்கரே இல்லைனா படம் செய்வாரா மாட்டாரா செய்வாரா மாட்டாரான்னு எனக்கு பஜனுக்கு ஒரு மனத்தில் ஒரு பயம். சரவண சார்ட்ட போய் சொன்னான், முத்துராமன் நம்ம ஜெய் கூப்பிட்டு கேட்டுருவோமே, அதை போய் ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ஃபோன் பட்ட ஹாய்னு வந்துட்டார் உள்ள. அவர் எப்போவுமே ஹாய் தான் வருவார். சரி சரி சார். அப்போ சரவண சார் சொன்னார், இந்த மாதிரி கேரக்டரு ரஜினி ஹீரோ, அதுக்கு நீங்கள் வில்லனை ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நல்ல வில்லன் கேரக்டரு. அவர் 5 நிமிஷம் கூட யோசிக்கல, நான் பண்ணுறேன் சார்னாரு. இந்த மாதிரி அப்புறம் வில்லனா போட்டாங்கன்னு ஃபீல் பண்ணக்கூடாது, இல்லை நீங்கள் பஞ்சண்ண முத்துராம் 3 பேரும் சொல்கிறீங்கன்னா அது எனக்கு ஏதோ நன்மை நடக்க போகுதுன்னு அர்த்தம், நான் பண்ணுறேன் சார்னு சொன்னார். ஜெய் சார் வில்லனா பண்ணுறாரு ரஜினி சார் போய் சொன்னோன்னு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவ்வளோ பெரிய ஹீரோ நமக்கு ஹீரோ வில்லனா பண்ணுறேன்னு சொல்கிறாருன்னா எனக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே முக்கியத்துவம் அந்த வில்லனுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி விளம்பரம் போடும்போது என்னை பெருசாக போட்டு விளவுண்டு வில்லனாக போடக்கூடாது, ஈக்குவலாக ரெண்டு பேரையும் போடணும். அந்த ஹீரோவுக்கு உள்ள மரியாதையே வில்லனாக நடிக்கிற ஜெய்சாருக்கு கொடுக்கணும்னு ரஜினி சார் சொன்னார். அது அதுதான் அந்த உள்ளம். ஆமாம், அதே மாதிரி கமல் சார் சேர்ந்து பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரஜினி சார் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது?
இல்லை அவருக்கு அவர் அவருக்கு தெரியும் அதேமாக இந்த கமல் வரமாட்டாங்கிறது அவங்க அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒன்றா பேசுவாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே பாலச்சந்திர பட்டறையில் தயாரானவங்க, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது. இன்னைக்கும் கூட கமலுக்கும் ரஜினிக்கும் போட்டி கிடையாது. கமல் படத்தை ரஜினி பார்ப்பாரு, ரஜினி படத்தை கமல் பார்ப்பாரு. ஆகவே அவங்களுக்குள்ள ஒரு பார்க்குற ரசிகர்கள் தான் போட்டியாளர். நட்பு கலந்து எப்பவுமே ரஜினி சார் வந்து உங்களை என் அண்ணன் எஸ்பிஎம் அப்படின்னு சொல்றத நாங்க கேட்டிருக்கோம். ரஜினி சாருக்கு நீங்க கொடுத்த முக்கியமான அறிவுரை என்ன? அறிவுரை முக்கியமா அறிவுரை சொல்ல வேண்டிய அளவில் அவர் இல்லை. அதே மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்ந்தார் அவர். அவருக்கு மேடையில பேசுறது கஷ்டம், பேசல. ஏன்னா அவருக்கு தமிழ் ஃப்ளோவா வராதுங்கிறதுனால நான் ஒரு பத்து லைன் எழுதி கொடுப்பேன். எல்லாம் கேட்டுக்கிட்டு வாங்கி பயிர் வச்சுக்குவாரு. மைக்கு போனோன்னா நான் பாதி அடிச்சுக்குவாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரிலாம் பண்ணிருப்பேன். இன்னும் சொல்ல போனால் ரஜினியுடைய எல்லா வாழ்க்கையிலையும் நாங்கள் இருந்தோம். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 25 படம் பண்ணோம். பண்ணியிருக்கீங்க. அவர் சாதாரணமாக இருந்தபோதும் நாங்கள் படம் பண்ணோம். குடிகட்டி பறந்த போதும் படம் பண்ணோம். காதல் பண்ண போது படம் பண்ணோம். கல்யாணம் ஆன போது படம் பண்ணோம். பிள்ளைங்க பிறந்து படம் பண்ணோம். ஆமாம் அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலையும் நான் கூட இருந்தேங்கிறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு கேள்வி இங்கே இருக்க, 25 படம் ஒரு மனிதரோடு சேர்ந்து அப்படிங்கிறது முழுக்க வாழ்க்கை முழுக்க கூட இருக்கிற மாதிரி தான் நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படின்னு சொல்ற இந்த உலகத்துல, அதுவும் முக்கியமா இந்த மாதிரியான ஃபீல்ட் எல்லாம் வந்து பணம் புகழ் செல்வாக்கு பதவி இப்படி எல்லாம் கொடுக்குற ஒரு சினிமா துறைக்குள்ள நீங்க ரெண்டு பேருமே வந்து 25 படங்கள் சேர்ந்து செய்யற அளவிற்கு ஒன்றிணைஞ்சு போயிருந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் ரஜினி சாருக்குமான உறவு எப்படி இருக்கு? அவரே சொல்லிட்டாரு, அதாவது எனக்கு கூட பிறந்த சகோதரர் சத்யநாராயணா பெங்களூர்ல இருக்காரு, கூட பிறக்காத சகோதரர் முத்துராமன் என் கூட இங்கே இருக்காரு. அது மாதிரி எல்லா பொங்கலாகட்டும் தீபாவளி ஆகட்டும் வருஷப்பட்டும் எல்லாத்துக்கும் நான் அங்கே அவர் வீட்டில் இருக்கணும், அவரை வாழ்த்தணும். இன்னும் முத்துராமன் சார் வரலையான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. மொத்தம் எல்லா நிகழ்ச்சியும் நான் கூட இருக்கணுங்கிறத அவர் விரும்புவார். அதுமாதிரி நான் எல்லா நிகழ்ச்சியிலையும் அவரோட இருக்கிறேன். இதில் எனக்கு ஒரு இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த கேள்வி வருது. ரஜினி சாரை பத்தி உங்ககிட்ட நிறைய கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, ரஜினி சாருடைய பெருவாரியான அந்த வாழ்க்கை வந்து பயணம் வந்து உங்களோட இருந்திருக்குன்றதுனாலதான். இப்போ நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, ஏற்கனவே இருந்த ஹீரோஸினுடைய வெளிப்பாடுகளில் இருந்து கொஞ்சம் வித்தியாசம் பண்ண, அந்த முடிய ஸ்டைல் பண்றது, சிகரெட் பிடிக்கிறது, நடக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு யூத்தை வந்து அந்த டைம்ல ரொம்ப வசீகரிக்கிற ஒருத்தர். இந்த மாதிரி ஒரு மனிதனை வச்சு ஆரம்ப காலங்கள்லயே இவ்வளவு ஃபோர்ஸான ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு ஆளை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, 6 to 60 வரைக்கும் இவர் தான் அப்படின்ட்டு எதை வைத்து முடிவு செய்தீர்கள்? அது வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போது எல்லா டைப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. இப்படிப்பட்ட கமர்ஷியல் ஹீரோவை ஏன் இந்த மாதிரி சென்டிமெண்ட் ஹீரோ ஆக்கக்கூடாதுன்னு மனசுல கொண்டு வந்தது பஞ்சர் ராஜரம். பஞ்சர் அவரால் அவர் தான் ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டுக்கு ரஜினி சரியா இருப்பாரு அப்படின்னு அவர் மனசுல விழுந்தது. அதை நான் ஏத்துக்கிட்டேன். எந்த புள்ளியில அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்க? அததான் நான் ஒரு கலைஞரா பெர்ஃபார்மன்ஸ் தான் கேக்குறேன். பெர்ஃபார்மன்ஸ் இப்போ நான் பண்ற கமர்ஷியல் படங்கள்ல நல்லவனுக்கு நல்லவன்கிற படத்துல பாத்தீங்கன்னா பாதி ஊர்லும் தாதா, பாதி பிறகு பணக்கார, பணக்காரலயும் சென்டிமெண்ட் ஃபாதர். அந்த சென்டிமெண்ட் நல்லா பண்றாருன்னு சொல்லும் போது ஏன் இந்த சென்டிமெண்ட் கேரக்டர் 6 to 1 தூக்கி வைக்க கூடாது? அந்த 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 எண்ணங்கள் தான். ஆகவே அது செய்வாரு அப்படிங்கிற முடிவு வந்த பிறகுதான் அந்த இடத்துக்கு போனோம். அதே மாதிரி 6 to 1 மட்டும் இல்லை, எங்கேயே கேட்ட குரல்னு ஒரு சப்ஜெக்ட். அந்த எங்கேயே கேட்ட குரல்னு முழுக்க முழுக்க வெளியே சப்ஜெக்ட்டு. ஒரு பொண்ணு மனசால தப்பு நினைச்சாலும் தண்டனை வரும், தப்பு பண்ணணுங்கிறது இல்லை. அந்த அம்பிகா வந்து தப்பு பண்ண மாட்டா, தப்பு பண்ணணும்னு நினைச்சு அவனோட போவா. அந்த கிராமத்து ஜனங்கள் இந்த மாதிரி நம்ம ஊரு பொண்ணு இவனோட ஓடியாந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு ஐயோ ஓடியாந்துட்டேன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுவான். அவன் அங்கே எந்த விதமான தப்பு நடக்காமல் திரும்பி போவா. ஆனால் அந்த ஊரு கூடி எல்லாம் முடிவு பண்ணி அவனை 12 ஊரை விட்டு தெளிவிங்கன்னு தள்ளி வச்சிருவாங்க. எதுக்கு? மனசால நினைச்சதுக்கு கிடைச்ச தண்டனை. அது மாதிரி அந்த தண்டனை எடுத்துக்கொள்ளக்கூடியது அவளை மன்னிக்கிற மனப்பான்மை ரஜினி சாருக்கு இருக்குங்கிறது தான் அந்த கதை. ஆகவே மனசால கூட பெண்கள் தப்பு தப்பை நினைக்கக்கூடாது. நான் என்னத்துக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, ஒரு ஒரு மனிதனை வச்சு இப்போ ஜாக்கி ஷெராஃப் வந்து ஒரு பேட்டியில கொடுத்திருந்தார், நான் ஒண்ணுமே செய்யறதில்ல, இந்த உடலையும் இந்த முகத்தையும் நான் கொண்டு போகிறேன், என்னை இயக்குநர்கள் இயக்குகிறார்கள், அவ்வளவுதான் எல்லா புகழ் எதுன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ நான் அதை செஞ்சுட்டு வரேன் அவ்வளவுதான் அப்படின்னா
அவர் வந்து ஒரு ரொம்ப லீடிங்கான ஒரு நல்ல வெற்றி பெற்ற ஒரு நடிகர் ஜாக்கி ஷெராப் அப்படி சொல்றார். நீங்க வந்து ரஜினி சாரை வச்சு முரட்டுக்காலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எங்கேயோ இருக்குது, இந்த 6 to 60 வரை எங்கேயோ இருக்குது, ரெண்டுமே வந்து கான்ட்ரோவர்ஷியலான கான்ட்ராஸ்டான ஒரு ஒரு டிஃப்ரெண்டான, ஆனா ஒரு இயக்குனன் ஒரு நடிகரை இப்படியும் பயன்படுத்தலாம் அப்படியும் படுத்தலாம்னு எடுத்துக்கொள்ளுகின்ற அளவிற்கு ரஜினி சார் உங்களுக்குள்ள இருந்திருக்கிறார். நிச்சயமா அப்படி கொள்ளலாமா? நாம நிச்சயமா இல்ல, இது எல்லாத்தையும் விட இன்னொன்னு இருக்கு. இந்த இவ்வளவு கேரக்டர் பண்ணி ஆளுந்திருவதே எங்கேயே கேட்டுக்கள் இந்த மாதிரி சென்டிமெண்ட் ஃபேமிலியெல்லாம் கொண்டதுக்கு பிறகு ரஜினி மனசுக்குள்ள ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த படம் ராகவேந்திரா. தான் வளர்ந்து இவ்வளவு பெரிய ஆளாக ஆனதுக்கு அவருடைய ஆசையும் ஆசீர்வாதம் தான் காரணம். ஆகவே அவராகவே நான் நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக என்கிட்ட சொல்ல, கொஞ்சம் வயசாகட்டும், கொஞ்சம் பொறு, அவசரப்படாத. ஆமாம், இவ்வளவு கமர்ஷியல் பண்ணிட்டு இருக்கும்போது நீ போய் சாமியாராக நீ சாமியாரை பண்ணும்போது அது எப்படி மக்கள் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் வயசாகட்டும்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு ஓடியாந்து சார் சார் சார்னு செட்டுக்குள்ள ஓடியிருந்தார். என்ன என்ன ரஜினிங்க, என்னுடைய 100வது படம் ஸ்ரீ ராகவேந்திரா. அந்த படத்தை பாலச்சந்தர் தயாரிக்கிறார், எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ணுறார் அப்படின்னு வந்து டமார்னு போட்டார். பார்த்து எனக்கு என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் தான் ரஜினி சும்மா கொஞ்சம் வயசாக ஊற்றி பண்ணேன்னு அதுக்குள்ளே என்ன அவசரம்? இல்லை சார், அது எனக்கு 100வது படத்தில் பண்ணணும்னு எனக்கு மைண்டில் வந்துடுச்சு. அதே பாலச்சந்திரன் சொல்லிட்டேன், உங்கள்கிட்டயும் சொல்லிட்டேன், கன்ஃபார்ம் ஆகும். பட் கொஞ்சம் மறு யோசனை பண்ணுவேன் ரஜினி. 2-3 காரணத்தினால நான் பயப்படுறேன். உன்னை வந்து கமர்ஷியல் ஹீரோ ஆக்கிட்டோம், இப்போ ராகவேந்திரா எப்படி உன் ஆடியன்ஸ் ஏற்றுக்கோங்க அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. ப்ரொடியூசர் வந்து பாலச்சந்திரன்னு சொல்கிற, இப்போ மற்ற படங்கள்லாம் எனக்கு நிச்சயமாக நஷ்டம் வராது, ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவு எனக்கு பயமாக இருக்கு. ஏன்னா இது வியாபார ரீதியில் கமர்ஷியலாக எப்படி போகும்னு எனக்கு சொல்ல தெரியல. அப்புறம் 3வது விஷயம், நான் ஒரு சுயமரியாதை குடும்பத்தில் பிறந்தவன், இதுவரையிலும் இந்த மாதிரி எந்த படமும் நான் பண்ணதில்லை. அவன் எனக்கே இதில் அனுபவமும் இல்லை. அவன் இதை என்னுடைய மனச்சாட்சியே கேட்குது, உத்தரமான செய்ய முடியுமான்னு கேட்குது. ஆகவே இந்த மாதிரி ஒரு பயம், ஒரு 3 இந்த கேள்விக்கும் எனக்கு பதில் வேணும், பதில் வேணும். அப்படியா அப்படியா அப்படியான்னு போயிடுறேன். சரி, வேறு டைரக்டர் வச்சு பண்ணிக்குவாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். மறுநாள் காலையில் பெரிய ஒரு பாலச்சந்திரன் வந்து ஃபோன், நீ உடனே இங்கே வா. போனேன். அவர் இந்த இவரே மாதிரி தான் 1 to 2. என்ன நம் தினமா ரஜினியோட கலாட்டா பண்ணியாமே இருந்தார். ஒன்றும் கலாட்டா பண்ண சார், ஒரு 3 கேள்வி கேட்டேன். அந்த 3 கேள்வி என்கிட்ட சொல்லிட்டான். 3 கேள்விக்கு பதில் நான் ரெடியாக வச்சுருக்கேன். சொல்லுங்கள் சார். கமர்ஷியல் ஹீரோவான ரஜினியை சாதுவாக ராகவேந்திரா மக்கள் பார்ப்பாங்களா, அவருடைய ரசிகர்கள் பார்ப்பாங்களான்னு கேட்டியான். அவன் வந்து ரஜினி வெறும் ரசிகன் நினைச்சிய, ரஜினிக்கு உயிரை கொடுக்குறவங்க பாவங்க. ரஜினி இன்னைக்கு இவனை நீ செத்து போகணும்னு சொன்னால் செத்து போடுவான். அப்படி அப்படி தான் உன்னுடைய ரசிகர்கள் இருக்கு. நான் மொத்தம் அதை பற்றி நீ கவலைப்படாது, ரசிகர்கள் நிச்சயமாக பார்ப்பாங்க. அப்புறம் 2வது வந்து பாலச்சந்திரனுக்கு நஷ்டம் வருமா அப்படின்னு கேட்டியான். எனக்கு லாபம் வந்தாச்சு, என்ன படமே எடுக்கல, லாபம் வந்தாச்சு. ரஜினிகாந்த் வந்து நம்ம கம்பெனியில் ராகவேந்திரா நடிக்கிறேன்னு சொல்றதுக்கு பாரு, அந்த சென்டிமெண்ட், அந்த சென்டிமெண்ட் எனக்கு கிடைச்ச லாபம், அது எனக்கு வந்தாச்சு. ராகவேந்திரா படம் நான் எடுத்தேன், ரஜினி ஆக்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னால் எனக்கு கிடைக்க போகிற அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அது பணத்தால் இல்லை, மனத்தால் நான் வெற்றி பெற்றுட்டேன். ஆகவே அதை பற்றி விட்டுருவேன். 3வது வந்து புராண படம் பண்ண தெரியுமான்னு கேட்டியா, நீ எந்த படம் பண்ணல, சென்டிமெண்ட் பண்ணுற, கமர்ஷியல் பண்ணுற, காமெடி பண்ணுற, நாவல் பண்ணுற, நாடகம் பண்ணுற, உங்கள் சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்துருங்க, எந்த சப்ஜெக்டையும் நீ கெடுத்ததில்லை. ஆகவே சப்ஜெக்டில் விஷயம் இருந்தால் உன்னால் அதை நிறைவாக இயக்கப்பட முடியும். இயக்கக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட இருக்குங்கிறது எனக்கு தெரியும், உன் படம் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஆகவே என்ன மாதிரிலாம் ஒரு வட்டத்துக்குள்ளே இல்லை, நீ எல்லாம் விரும்பி எல்லாம் இந்த முத்துராமனா எல்லாம் பண்ணுவான்னு மக்கள்கிட்டே பேர் வாங்கியிருக்கேன். ஆகவே நீ ராகவேந்திரா பண்ண, நீ ராகவேந்திரா பண்ணுவேன் அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. நீ உனக்கு தெரியணுங்கிறது கூட இல்லை, ஆ முத்துராமனா அவன் பண்ணுவான்ப்பா அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஆகவே நீ அதை பற்றி நீ கவலைப்படாத. அது 3 கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்.
மிஸ்டர் நடராஜன் அவர் தான் பிரமிட் நடராஜன் கம்பெனி எக்ஸிகூட்டிவ். நாளைக்கு விளம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனா என்னதான் சொன்னாலும் எனக்குள்ள ஒரு மனச்சாட்சின்னு பயம். என்ன பண்ணலாம், ஏபி நாகராஜன் சார் அவர் தான் புராண படத்துக்கு அத்தாரிட்டி. அவர் டைரக்ட் பண்ண படங்களை எல்லாம் வாங்கி போட்டு பார்த்து சரி புராண படத்தினுடைய இலக்கணம் என்னங்கிறத அவ்வளவு படம் பண்ணதுக்கு பிறகு நான் கத்துக்கிட்டேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கற்றுக்கிறதுக்கு நமக்கு வயசு இல்லை, ஆனால் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அந்த குறையே போகிறோம், புராண படத்துக்கு போகிறோம்னா புராண படத்துக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறது என்ன செய்யலாம்னா, புராண படத்துக்கு அத்தாரிட்டி ஏபி நாகராஜன் தான். அதாவது அந்த படங்களை பூரா வாங்கி போட்டு அதன் பிறகு தான் நான் செட்டுக்கு போனேன். ஆக அந்த உணர்வு நமக்கு இருக்கணும், கற்றுக்கிற உணர்வு வேணும், கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டோம்னா நம்ம செய்ய முடியும். கண்டிப்பாக அது மாதிரி செஞ்ச படம் தான் ராகவேந்திரா. கண்டிப்பாக ஆக இன்னைக்கும் ராகவேந்திரா படம் பார்க்குறவங்க, அந்த மாத்வாசன் அந்த ராகவேந்திர சாமியை சேர்ந்தவங்க, நான் கோவில் இந்த திருவல்லிக்கேணி கோவிலுக்கு போவேன், ராகவேந்திரா கோவிலுக்கு, அங்கே வந்து என்னை சொல்லிக்கோங்க சார், பாலச்சந்திரன் சார், ரஜினி சார், நீங்கள் மூணு பேருக்கு நாங்கள் கையெடுத்து கும்பிட்றோம் சார். ஏம்மா, நாங்கள் வந்து முந்தையெல்லாம் கஷ்டம் வந்ததுன்னா மந்திராலயம் போயிட்டு இருந்தோம், இப்போ மந்திராலயம் போகிறதில்ல, உங்கள் டேப்பை வாங்கி வீட்டுக்குள்ளே பார்க்குறோம், எங்க வீட்டுக்குள்ளேயே ராகவேந்தர் வந்துடுறாரு சார், அது எங்களுக்கு அந்த கவலைகள் போயிடுது. ஆகவே ராகவேந்தர் பாத்துக்குவாருங்கிற மாதிரி விட்டுடுறோம். ஆகவே அதுக்காக நாங்க கையெடுத்து உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ். அது எங்களுக்கு எல்லாம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பேரு, பெருமை. ஒரு எங்களுடைய இப்ப என் கேரியர்ல பண்ணியிருக்கிற படங்கள்ல ராகவேந்தராவும் ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு படமா அமைஞ்சார். கண்டிப்பா பாலச்சந்தர் சார், அவர் அவருடைய தைரியம் தான் அது. சரி சரி, இப்ப ரஜினி சாருக்கு பிறகு நீங்கள் ரொம்ப கொண்டாடுற, அவரை ரொம்ப சிலாகிக்கிற, உங்களை வைத்து அவரும் அவரை வைத்து நீங்களும் புகழ் பெற்ற ஒரு ஆளுமை வந்து நம்முடைய கலைஞானி கமலஹாசன் ஐயா அவர்கள். அவர்கிட்ட நீங்கள் கவனித்த மிக விசேஷமான குணம் அஸ் இயக்குனர் என்ன? கமல் சார் கிட்ட, கமல் சார்கிட்ட வந்து அவன் வெறும் நடிகன் மட்டும் இல்லை, அவன் சிறந்த டெக்னீஷியன். ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னாலே கேமரா எப்படி வச்சணும், இங்கே எப்படி போகணும், எடிட்டிங்க எப்படி போகணும், மேக்கப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அவன் கற்றுக்கிட்டான். ஒரு நாள் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கிறதுனா அங்கே போடுவான், ஹீரோவுக்கு ஓடுவான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவான். நான் ஜப்பானில் கல்யாணம்னு கமெண்ட் வச்சு ஒரு படம் பண்ணோம், எல்லாம் ஜப்பான் போய் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு வந்தால் அவன் ஒரு இவ்வளவுன்னு சின்ன பெட்டியை மட்டும் தூக்கிட்டு வரான். அங்கே கண்டதுனா ஜப்பான் பொம்மை அது இப்போ ஒவ்வொருத்தரும் இவ்வளோ இவ்வளோ பெரிய தூக்கி பிடிச்சிட்டு வரோம். ஏ கமல், என்னடா நாங்களாம் இவ்வளோ தூக்கிட்டு வரோம்னு, எனக்கு வேண்டியதை மட்டும் நான் வாங்கியிருக்கேன் சார். தான் பெட்டி திறந்து காட்டுறான், பெட்டியை திறந்து காட்டினான், ஒரு வேண்டாத பொருள் இல்லை, கேமரா, லென்சஸ்ஸு, ஃபில்டர்ஸு, எல்லாம் சினிமா சம்மந்தப்பட்டது. அந்த இன்வால்மெண்ட்டு அவருக்கு இருக்கு. ஆகவே தான் அவன் சினிமாவை வந்து சுவாசிக்கிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரி, அஸ் ஏ டெக்னீஷியன் முன்னூற்றி எங்களையெல்லாம் போய் ஃபாரின் படத்துங்களை பாருங்கன்னு சொன்னது கமல் தான். நான் 4 வயசில் இருக்கும்போது அவனை கூட்டிகிட்டு போய் இதுதான் தியேட்டர், இதுதான் கேமரா டிபார்ட்மெண்ட்டு, இதுதான் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்னு அவன் கை பிடிச்சிட்டு போய் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிருக்கேன். நான் அவன் பெரியவனான பிறகு எங்களையெல்லாம் டெல்லிக்கு கூப்பிட்டு போய் இதுதான் கொரியன் படம், இதுதான் அமெரிக்கன் படம், இதுதான் ஜப்பான் படம், எங்களுக்கு பாடம் எடுத்தவன் கமல். அந்த அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டான் தொழில் மேக்கப்பில் அவன் பண்ணியிருக்கிற விஷயங்களெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த குள்ள வேஷம் யாராவது போட்டு பண்ண முடியுமா, இதெல்லாம் பண்ணுவான், அம்பி ஷம்பி பண்ண முடியுமா? ஆகவே அந்த டெக்னீஷியன், அவனுக்குள்ள நடிகனுக்கு மேலே டெக்னீஷியன் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் உங்கள்கிட்ட இருந்தது. எனக்கு என்னன்னா, ஆரம்ப காலங்கள்ல ரெண்டுத்தையும் பாய் பாய்னு வச்சு படம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்பச்சி சொல்ல, அதுவும் கூடாம போக, இவர் வந்து அவருக்கு ஒரு படம் பண்ணுங்க, எனக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு அவரும் சொல்ல, நீங்க வந்து அதுக்கு இயற்கை வந்து உங்களை வந்து ஒரு கருவியா மாத்தி அவருக்கு முரட்டுக்காலை கொடுத்துச்சு, இவருக்கு சகல கலா வல்லவன் கொடுத்துச்சு, அந்த தருணம் பற்றி சொல்லுங்க. நிச்சயமா, முரட்டுக்காலையில எப்படி ரஜினி சாருக்காக ஒரு படம் இது பண்ணுமே, அதே மாதிரி பஞ்சண்ண கமலுக்கு என்னென்ன திறமை இருக்கோ அதையெல்லாம் கேரக்டரை வச்சு எடுத்த படம் தான் சகலகலாவது. பாட்டா, நடிப்பா, வேஷம் போடுறதா, எதுவாக இருந்தாலும் கமல் செய்வான். ஆகவே அவரை வச்சு, கமலை வச்சு ஒரு கேரக்டர் ஆக்கி அந்த கேரக்டர் படமாக எடுத்தோம், அந்த படம் தான் சகலகலாவது.
அது அவர் ஃபுல்லாக நிறைவு செஞ்சார். அந்த சகலகலாவில் வந்து என்னென்னமும் விஷயங்கள் நிறைய இருந்தாலும் ஒரே ஒரு பாட்டு ராஜா பாலு பாடின பாட்டு, இளமை இதோ இதோ ஹாப்பி நியூ இயர், அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி, அதுதான் புத்தாண்டுக்கு பாட்டு. அந்த அளவுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு வந்து இந்திய சினிமாவினுடைய ஐகானா வந்து கமல்ஹாசன் சார் இருக்காரு. ஆரம்ப காலங்களில் 4 வயதிலிருந்து தூக்கி வளர்த்த நீங்கள், இந்த உயரத்தை அவர் தொடுவார் என்று என்றைக்காவது நினைத்ததுண்டா? 4 வயசுல நினைச்சோம். அவர் இப்போ ஷூட்டிங்கில் 10 பசங்க இருந்தாங்க, 10 பசங்களும் ஓடுவான் விளையாடுவான், போ ஷாட் இல்லைன்னா அவன் விளையாண்டுட்டு இருப்பானுங்க, இவன் மட்டும் காணாப்படுவான். இந்த பையன்களும் விளையாட மாட்டாங்க. எங்கடா போயிருக்கணும், ஸ்டுடியோ போகிறதுக்கு ஸ்டுடியோவில் ஒரு தியேட்டர் இருக்கு, அந்த தியேட்டருக்கு உள்ளே விட மாட்டாங்க. ஆப்ரேட்டர்கிட்ட போய் அந்த ஆப்ரேட்டர் பார்க்கறதுக்காக ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த ஆப்ரேட்டரை தூக்கி வச்சுக்க சொல்லி தூக்கி வச்சுக்கிட்டு அந்த கண்ணாடியில் அந்த படம் பார்ப்பான். எப்போ 4 வயசுல பார்க்கறது மட்டும் இல்லை, தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து விட்டாங்கன்னா என்ன, எங்கே போய் இந்த என்னடா பண்ண அப்படின்னு சொன்னால், அங்கே என்ன பாட்டு பார்த்தாலும் அதை பாடி டான்ஸ் ஆடி காட்டுவோம். ஒரே ஒரு தடவை போய் சும்மா பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தது, அந்த வேடிக்கை பார்த்த விஷயத்தை இங்கே உடனே நடிச்சு காட்டும். அப்போவே நினச்சோம் விளையும் புயல் முளையிலேயே தெரியுது. ஆகவே நாங்கள் போட்ட கணக்கு கொஞ்சம் கூட தப்பலை. எங்களுடைய நினைப்புகளையெல்லாம் விட அடிச்சுட்டு வந்து இன்னைக்கு உலக நாயகன் ஆகியிருக்காரு. பெரிய இடத்துல போய் பெரிய ஆள் ஆகிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பெரிய ஆள் ஆகிறதுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான். அண்ணன் நடிகத்தினுடைய அடுத்த ஜெனரேஷன் சொன்னீங்கன்னா, அது நீங்க ஏன் அதை ரஜினி சாரா சொல்லாம கமல் சாரா சொல்றீங்க? உட்காந்து 3 மணி நேரம் மேக்கப் போட்டு வந்து 1/2 மணி நேரம் நடிப்பான், இது எங்க ரஜினி சாரால முடியாது. ஆனா கமல் அந்த ஸ்டெயின் எடுத்துக்குவான். நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.